அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அல்மீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து செட்டிநாடு நண்டு கிரேவி செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம 2 ஸ்பூனு மல்லியை வந்து வறுத்துக்கிடலாம். 1 ஸ்பூனு ஜீரகம், மிளகு வந்து 1 ஸ்பூனு, சோம்பு வந்து 1/2 ஸ்பூனு, காஞ்ச மிளகா வந்து 5. இதையெல்லாம் நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம எப்பவும் வைக்கிறத விட நல்லா வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நுணுக்கிக்கிடலாம் மிக்சியில். இப்போ வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்றேன். சின்ன வெங்காயம் வந்து 20-25 வெங்காயத்தை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்றேன். இது வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூடு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி. மிளகாப்பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் பச்சை வடை போகிற வரைக்கும். இப்போ வந்து பொடி பண்ண நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். இப்படியே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ கழுவி சுத்தம் பண்ணின 1 கிலோ நண்டை சேர்த்துடலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து வறுத்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கிரேவி தக்கனா இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் அதிகமாக சேர்க்கலை, தேங்காய் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணிலாம் வத்தணுன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மல்லி கருவேப்பிலை தூவிக்கிறேன். எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.